มือดีலேக் வந்து நம்ம ராக் கார்டனுக்கு பக்கத்துலயே இருக்குங்க. இந்த ஏரி வந்து சிவாலிக் மலைத்தொடரோட அடிவாரத்துல மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான ஏரிங்க. சண்டிகரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து செயற்கையா உருவாக்கப்பட்ட சுற்றுலா தலங்கள் தான் அதிகமா இருக்கும். இந்த ஏரியில வரிசையா ஒரு 6-7 பேர் உட்கார்ந்திருக்காங்கங்க இந்த மாதிரி படம் வரையறதுக்காகவே. எனக்கு இது வந்து நல்லா இருந்தது, அதனால சரி ஜியாவை வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணோம். இந்த லேக்ல வந்து நிறைய ஷூ கிளீன் பண்றவங்க அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க. நம்ம கிட்ட கேட்பாங்க கிளீன் பண்ணி தரவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏரியில வந்து படகு சவாரி இருக்குங்க, அப்புறம் நிறைய குழந்தைங்களுக்கான கேம்ஸ் இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு, இதெல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணோம்னா இந்த படம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டோங்க. இந்த படம் வரைகிறதுக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து 500 ரூபாய், அதாவது ஒரு ஆளுக்கு. 6-7 பேர் வரிசையாக இருப்பாங்கங்க, ஃபிக்ஸ்டு ரேட்டு ஒரு படத்துக்கு வந்து 500 ரூபாங்க. எவ்வளோ நேரம் ஆகும் நான் நினச்சேன், ஒரு 1/2 hour மேலே ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டேன். அவர் சொன்னார் இல்லை, ஒரு 8 நிமிஷத்தில் வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் வந்து 7 நிமிஷத்துல எல்லாம் வரைஞ்சி தந்துட்டாருங்க. நிஜமாவே வந்து ஒரு அமேசிங் டேலண்ட்டுங்க இது. ஜியா தவிர்த்து ஆறா தவிர சூசினா சார் அழகா நவ்வு வரைஞ்சிருக்கீங்களா? சரி சரி நல்லா பல்ல காட்டு. பேரம்லாம் பேசவே முடியாதுங்க. ஒருத்தரை வரையணும் அப்படின்னாக்க 500 ரூபீஸுங்க. நாங்கள் 3 பேர் வரையணும் அப்படின்னாக்கா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால வந்துட்டு நாங்கள் பாப்பாவை மட்டும்தான் வரைஞ்சோம். ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, இதுக்கு என்ட்ரி ஃபீ வந்து கிடையாது. வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒட்டகம் வச்சுருப்பாங்க. நமக்கு விருப்பப்பட்டால் வந்து ஒட்டகத்தில் சவாரி பண்ணலாங்க. சண்டிகர் மக்கள் வந்து நல்ல கூட்டமாகவே வந்து இங்கே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கங்க. நிறைய பஞ்சாப் மக்கள், ஹரியானா மக்களையெல்லாம் இங்கே பார்க்க முடியுது. வரைகிறதுக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லைங்க, ஒரு A4 ஷீட் இருக்குது, அப்புறம் ஒரு பென்சில் மாதிரி, அது பென்சில் தான் நினைக்கிறேன், அதுதான் பயன்படுத்துகிறாங்க. என்ன ஒரு அமேசிங்கான டேலண்ட்டுங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே வரைஞ்சிடுறாங்க. நிஜமாகவே நல்லா இருந்துங்க அது. நாங்கள் வந்து இங்கே போட்டிங்லாம் போகலைங்க, எங்களுக்கு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அது ஆல்ரெடி நாங்கள் ட்ராவலு அப்புறம் ராக் கார்டனில் ரொம்ப நடந்தோம், இங்கேயும் வந்து ரொம்பவே டயர்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் கார்டன் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். வேண்டாம், போய் ஹோட்டலில் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இதோட கிளம்பணுங்க. ரெஸ்டாரண்ட்டில் நிறைய ஃபுட் இருந்ததுங்க, மோமோஸு, சாட்டு, சோலை பட்டூரி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நாங்கள் என்ன சாப்பிட்டோம்னா சாட் சாப்பிட்டோம், எனக்கு அவ்வளோவா பிடிக்கலைங்க. நிறைய ஸ்வீட் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோலை பட்டூரை வாங்கினோங்க, அது யாருக்குன்னா ஜியாக்காக வாங்கினோம். ஃப்ளைட்டில் அவள் சரியாக சாப்பிடல அப்படிங்கிறதுனால வாங்கினோங்க. இதை நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே இருக்க எல்லா டிஷ்லேயுமே வந்து வெங்காயம், ஊறுகாய், பச்சை மிளகாய், லெமன் இது எல்லாமே வச்சு தான் தருவாங்க. அந்த சப்ஜி வந்து அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்காதுங்க. நமக்கு ஸ்பைசி வேணும் அப்படின்னாக்க இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் இருக்கும். நீ வந்து
வந்து ரொம்ப ஃபேமஸ் சோலாபுரி சோலாபுரி சோலே பட்டூரே சோலே பட்டூரே அப்படின்னா வெள்ள சுண்டல்ல குருமா ஆனியன் மைதால செஞ்ச பூரி என்ன காஃபியா எல்லாம் மிஷின் தான் தாஜியா சுகுணா லேக் சுகுணா லேக் பத்தி சொல்லுங்க சுகுணா லேக் ஒன்றும் பெருசாக இல்லைங்க போட்டிங் இருக்கு பக்கத்தில் வந்து ரெஸ்டாரண்ட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்கான பிளேஸ் இருக்குங்க அவ்வளோதான் இருக்கு ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம ஆட்டோவில் ஏறி திரும்ப வந்து நம்ம கேப்ல போயிடலாம்